வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சன்ஃபார்மாவில் ட்ரேட் பண்ணோம். சன்ஃபார்மாவில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1000 ரூபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் மார்க்கெட்டில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். இதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சன்ஃபார்மா ஃபார்மா செக்டரே பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா அந்த மாதிரி பிரிச்சிடலாம். ஸோ ஃபார்மா செக்டர் வந்து கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டல்லான ஒரு செக்டராக தான் இருந்துச்சு. ஈவன் சன்ஃபார்மா கூட அப்படி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா வந்து ஒரு 500 லெவலை வந்து டச்சே பண்ணாமல் ஒரு 470 தான் வந்து ஃபுல் இயரே வந்து ட்ரேட் ஆச்சு. ஈவன் ஃபுல் இயருன்றதை விட அப் டு இந்த கொரோனா மார்ச் மாதம் அது வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இதில் இன்னும் ஒஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்போதைக்கு பைபேக்கே வந்து 425 ரூபீஸ்க்கு நாங்கள் பைபேக் பண்ணுறோம் சன்ஃபார்மாவை. ஸோ உங்களுக்கு வந்து ஷேர்ஸும் கொடுக்கணும்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கொடுக்குறன்னா கொடுத்துக்கலாம் 425 ரூபீஸ்லன்னாங்க. அந்த சமயத்தில் இன்னமும் ஒஸ்ட்டாக மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் வரைக்கும் வந்து சன்ஃபார்மா வந்து டவுன் வந்து வந்துச்சு. பட் கொரோனா வைரஸ்னுடைய இம்பேக்ட் அதிகமாச்சு இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நீடு, அதுக்கேற்ற மாத்திரைகள், காய்ச்சலுக்கு தேவையான மாத்திரைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ ஈவன் தோ அவங்களுடைய பைபேக் ஓப்பன்லேயே இருந்தாலும் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எப்போயுமே ஒரு கம்பெனி பைபேக் அனௌன்ஸ் பண்ண ப்ரைஸில் தான் வந்து எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் ட்ரேட் ஆகும். பட் சுச்சுவேஷன் நார்மலான இல்லாததுனால ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய மூமெண்ட், அதனுடைய ரைசிங் வந்து ஹெவியாச்சு. ஈவன் 500 ரேஞ்சை தாண்டி லாஸ்ட் மந்த் எண்டுலெலாம் ஸ்டார்டிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ஸ்டார்டிங் அப்போ உங்களுக்கு வந்து 560 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பைபேக்கையும் தாண்டி 425 ரூபீஸ்க்கு பைபேக் பண்ணுறோன்றதையும் தாண்டி 300க்கு போன ஷேரு 560 வரைக்கும் போயிட்டு ரிட்டனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி 500ல். ஸோ இதில் என்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னா அவங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே பிஃபோர் டே வந்து அவங்களுடைய பைபேக்கை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. கொடுத்த நெக்ஸ்ட் டேயே பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா ஓப்பனிங்லே 5% அப்பு. ஸோ ஓப்பனிங்லே கேப் அப்புன்றனால அடுத்த அந்த ஃபுல் டே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே டவுனாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் அப். அதுக்கு முன்னாடியே எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டெக்னிக்கலாக எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வந்து ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேலே வந்து தொடர்ந்து செல்லிங் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா பையிங்காக வந்து சேஞ்ச் ஆச்சு. பையிங்காக சேஞ்ச் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டில் தான் வந்து 2 நாளாக வந்து இருக்குது. ஸோ இது நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணோம். சன்ஃபார்மா மூமெண்ட் நல்லாயிருக்கு, அதை வச்சு நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பனிங்லேயே கேப் அப்புன்றனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். பட் ஆனால் ஓப்பனிங்கில் அந்த கேப் அப் வந்த பாயிண்ட்டை கூட நேற்று பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணல. அதனால் நேற்று வந்து சன்ஃபார்மாவில் எந்த போர்ஷனுமே எடுக்கலை. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா அன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலே தான் ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நேற்று ஃபினிஷிங்கில் கொஞ்சம் நல்லா டவுன் வந்து இறங்கினால 500 ரேஞ்ச் வரைக்கும் போனதுனால மார்க்கெட் இன்றைக்கி ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் கொடுத்தனால இன்றைக்கி கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி சன்ஃபார்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைசிங் நடந்துச்சு. 515 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்துச்சு. ஸோ டவுன் வரையில் நாங்கள் பை பண்ண பாயிண்ட்டுக்கிட்டே வந்துடுச்சு. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் ஆகி 515 ரேஞ்சுக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷனில் ஒரு விஷயம் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து பை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. எப்போயுமே வந்து ப்ராஃபிட் வரையில் வந்து புக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் ப்ராஃபிட் நிறையா கிடைக்காது, கம்மியாக தான் வந்து கிடைக்கும். நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா டெய்லி வந்து எப்படியாச்சும் ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எய்ம் பண்ண ப்ராஃபிட் வரலனாலும் டைம் ரொம்ப இழுத்துச்சு அப்படின்னாலே நம்ம அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிகாஷனாக வந்து க்ளோசிங் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நாங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணியிருந்தோம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன தான் ரைஸ் ஆனாலும் 515 ரேஞ்சை கூட தாண்டலை. இன்றைக்கி ஹையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து 10.55 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து போச்சு. ஸோ இதனால் நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து இந்த ரேஞ்சில் க்ளோசிங் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ வர 2000 ப்ராஃபிட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் 2000 காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த 2000 ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. 2000 இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங்லேயே நிறையா மூமெண்ட் கொடுத்துச்சு. பட் கொஞ்சம் லேட்டாக வந்து ஆப்ஷன் எடுத்ததுனால இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு. பட் ஆனால் எப்போயுமே ஒரு விஷயம் இருக்கணும், நம்ம ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைச்சாலும்
டைம் ரொம்ப ஆகுது அப்படின்னா அப்போதைக்கு புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்ப வந்து நல்ல விஷயம். ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் 2000 ப்ராஃபிட்டை சன்ஃபார்மாவில் புக் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 515 இந்த ரேஞ்சில் தான் வந்து சன்ஃபார்மா வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நிறையா நியூஸஸ் வந்து அனலைஸ் பண்ணோம், நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. பையிங்க்கு வந்து எப்போயும் பாசிட்டிவான நியூஸஸ் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றனால பை பண்ணோம். இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், ஏன் வந்து உடனே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டியில் சப்போர்ட்டையும் இல்லை, அதாவது நிஃப்டி சப்போர்ட்டும் இல்லைன்னா நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அது பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆகாமல். ஸோ இதனால் இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடலான்ற வேறு நாங்கள் ஒரு திங்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணல, ஒரே ஸ்டாக்கையே பார்க்காம நாலு விஷயத்தை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து பொஷன் வந்து கவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ற ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.